திருவோணம் நட்சத்திரத்துக்கு விசாகம், விசாக நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்துக்கு விசாக நட்சத்திரம் வைணாசிக நட்சத்திரமாக வரும். இப்போ இந்த வைணாசிக நட்சத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த குரு சம்மந்தப்பட்ட குழந்தைகள் சம்மந்தப்பட்ட அல்லது உடம்புல வந்து இந்த கொழுப்பு கட்டி, அடுத்தது கல்லீரல், மண்ணீரல், மஞ்சக்காமலை இது மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுக்கும். சரிங்களா? இப்போ இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பழனிதான், பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி, திரு ஆவினன்குடி, திரு ஆவினன்குடி எங்கே இருக்கு? கீழே இருக்கு. மலைமேல இருக்கக்கூடிய முருகனா திரு ஆவினன்குடியில் இருக்கக்கூடிய முருகனா குழந்தை வேலாயுத சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய கீழே மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சுவாமி. இங்கே போயிட்டு நம்ம 26 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு சாப்பாடு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம சாப்பாடு இல்லாத அந்த கோயில் வாசல் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறதுனால அது நிறைய வீணாக போகுது, நிறையா வேஸ்ட்டாக போகுது. அதனால் குருனா ஆசிரமம், ஒரு அந்த கரெக்டாக அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் ஒரு ஆசிரமத்தில் போய் குழந்தைங்களுடைய காப்பகம், மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்கள் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டுவாங்க, கண்டிப்பாக இதனுடைய அந்த தாக்கம் உங்களுக்கு குறையும். சரிங்களா? அடுத்தது திருவோணம் விசாகம் முடிஞ்சது.